ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபாஸ்டாக் அட்வைஸ் போர்டு லீடர்களுக்கும் மை லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் சிவபாதம், சொந்த ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம், மேல்விராணம் கிராமம். நான் வந்து பிறந்து ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு ஏன் இதுக்கு மேலே தொடரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினுடைய வறுமை. நம்ம எப்படியாச்சும் சம்பாரித்து, என் கூட வந்து 3 சிஸ்டர், இந்த 3 பேருக்குமே வந்து நான் மேரேஜ் பண்ணணுன்ட்டு 13-14 வயசில் வந்து நான் மும்பை சென்றேன். மும்பை போயிட்டு ஒரு 18 வருஷம் சம்பாரித்து 3 அக்கா தங்கச்சிகளுக்கும் மேரேஜ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு, நான் மேரேஜ் பண்ணின்னு ஊரில் வந்து பிழைப்பு, தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாரும் வந்து எனக்கு வேலை கொடுக்கல. வேலை கொடுக்காத இருக்கும்போது சரி நம்ம தெரிஞ்ச தொழிலே செய்வோம் அப்படின்ட்டு, தறி ஓட்டுற தொழில் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில். ஈரோடு, சென்னிமலை, நகரி, பொதுட்டூர்பேட்டை அங்கங்கே போயிட்டு தறி ஓட்டி பார்த்தோம். அதுவும் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வருமானம் வரல, கஷ்டம் அதிகமாக இருக்குது, வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி ஏதாச்சும் சைடில் எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு வாய்ப்பு வந்து தேடுவோம் அப்படின்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தேடிக்கின இருக்கும்போது தான் அந்த எம்எல்எம் அதாவது பிஸ்னஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. ஒரு 10 வருஷத்துலேருந்தே நான் வந்து இதில் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத மட்டும் உறுதியாக நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் நல்ல கம்பெனி கிடைக்கல. நல்ல கம்பெனி கிடைச்சா லீடருங்க சரியாக இருக்க மாட்டாங்க, லீடருங்க சரியாக இருந்தால் கம்பெனி நல்லா இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 10 வருஷமாக வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியே வேணான்ட்டு, லாஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி வேலை தான் நான் பார்த்துன்னுருந்தேன். ஏஎஸ்ஓ போஸ்டிங்கில் வந்து குஜராத் கம்பில் இங்கே லாலாபேட்டில் பார்த்துன்னுருந்தேன். அந்த டைமில் தான் என்னுடைய உயிர் நண்பர் செந்தில்குமார் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசனு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனால் நான் இங்கேருந்துக்குனே அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன கம்பெனி ஏது கம்பெனின்னு. ஆனால் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு லீடருங்க வந்து என்னை வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாமல், ப்ராடக்ட் பற்றி எந்த ஒரு நாலேஜும் கொடுக்காமல், நான் வந்து அந்த ப்ராடக்ட்டு பற்றியும் அந்த கம்பெனி பற்றியும் ரொம்ப அவநம்பிக்கையாக வந்து என் மனசில் ஏற்பட்டது. ஆனால் இவர் வந்து 2-3 டைம் வந்து ஃபோன் பண்ணும்போது, என்ன கம்பெனின்னு சொல்லுங்கள் சார் அப்படின் போது, மை லைஃப் ஸ்டைல்னு சொன்னார். அந்த கம்பெனினா நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி கிடையாது அப்படின்ட்டு 2 வாரம் கழிச்சும் திரும்ப வந்து கால் பண்ணி என்னை வந்து மதுரைக்கு வர வச்சார். மதுரைக்கு போயிட்டு பார்க்கும்போது அதே நிறுவனம், அதே எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்டு, அதே ப்ராடக்ட் மூலமா நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சம்பாரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு உணர்த்தினார். உணர்த்தி உடனே எனக்கு வந்து இதில் இதுதான் லைஃபு அப்படின்ட்டு நானும் அவர்கிட்ட சில டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கின்னு உடனே இமிடியேட்டாக வந்து 2 நாளில் வந்து ஜாயின் பண்ணி, எனக்கு வந்து வேலூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து சோளிங்கரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 நபர், ரமேஷ் சார், ரகு சார்ன்ட்டு 2 நபர் வந்து சண்முக சாருக்கெல்லாம் வந்து நான் சொல்லும் போது, ஆரம்பத்தில் அவங்களும் வந்து நிறைய டவுட் பட்டாங்க. அதை வந்து முருகஸ் சார், சேவியர் சார், செந்தில் சார்லாம் வந்து கிளியரன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஐடி போட்டு, இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்டாக் பாயிண்ட் வந்து வச்சுருக்குறோம். அது இல்லாமல் டிடிஎஸ் ரேங்கை வந்து நான் முடிச்சிருக்கிறேன். இனிமேல் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு இருக்கிறதுனால இனிமேல் எல்லாத்தையுமே வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ட்டு மனசுக்குள்ளே வந்து நம்பிக்கை வந்து எனக்கு வந்து தெளிவான நம்பிக்கை வந்து கிடைச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டாக் அட்வைசர் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரும், முருகேஷ் சார், சேவியர் சார், செந்தில்குமார் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேர்மை இருக்குது அவங்ககிட்ட, எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ உழைப்பு இருக்குதுன்றத வந்து நான் நேர்லேயே வந்து பார்த்துருக்குறேன். அந்தளவு வந்து ஒரு சூப்பராக உழைப்புக்கும் அஞ்சாத ஒரு தலைவருங்க தான் சொல்லலாம். 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை ஃபோன் போட்டு என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்ட்டு வந்து சேவியர் சாரெல்லாம் வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் மனசுக்குள்ளே. எல்லாத்துக்குமே நீ தான் பொறுப்பு, ஜெயிக்கிறதும் நீ தான், தோக்கத்தும் நீ தான்ட்டு அடிக்கடிக்கு வந்து நைட்டில் 10 மணிக்கு கூப்பிட்டு என்கிட்ட பேசுவார்.
ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட என் டீமில் இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ளே என் டீம்லேயே வந்து ஒரு 10 STC உருவாக்கணுன்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 STC உருவாக்கணும், என் நம்ம மூலியமாக வந்து நிறைய பேர் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்குள்ளே நிறைய உருவாகி இருக்குது. இந்த அதுக்கு வந்து இந்த நிறுவனத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, இந்த லீடருங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு. என் நம்மளாலேயும் முடியுன்றது வந்து உங்களாலேயும் முடியும்ன்ட்டு சாருங்க சொல்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்குது. துபாய் வந்து பார்த்தீங்கன்னா டூர் போயிட்டு வந்திருக்கிறேன். எந்த ஒரு நிறுவனத்துலேயும் நிறைய நிறுவனத்தில் டூர் போகலாம், கார் அச்சுமெண்ட்டு பண்ணலான்ட்டு வந்து நான் வந்து இயங்கியிருக்கிறேன் நிறைய மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸில். ஆனால் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்குது. துபாய் வந்து டூரு 5 நாள் டூர் வந்து போயிட்டு வந்தேன். எங்கள் பரம்பரையிலேயே யாரும் வந்து ஃப்ளைட்லலாம் வந்து போனது கிடையாது, 40 வீடு பங்காளி இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் டூர் வந்து துபாய் போயிட்டு வந்தேன். எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் லக்ஸுரியான லைஃப்பு, மனிதன் இந்த மாதிரிலாம் வாயிறாங்களான்ட்டு அப்போ தான் எனக்கு தோன்றுச்சு. பெரிய ரிசார்ட்டு, 1000 பேர், 1200 பேர் ஒரே பில்டிங்கில் தங்குற மாதிரி வந்து நம்ம கம்பெனி வந்து எடுத்துருந்துருந்தாங்க. அது இல்லாமல் 2.5 கோடிக்கு வந்து ஒவ்வொரு காரும், ஒரு காரில் 6 பேர் பாலைவனத்துக்கெல்லாம் கூட்டும் போய் சுற்றி காட்டி ரொம்ப என்ஜாயாக இருந்தது. ஒவ்வொரு வினாடியும் வந்து சந்தோஷமாக இருந்தது. என் கூட வந்து இன்றைக்கி சண்முக சார், ரமேஷ் சார்லாம் வந்து நான் இந்த டூருக்கு வந்து கூட்டின்னு போனேன். ரொம்ப ரொம்ப என்ஜாயாக இருந்தது. இனிமேல் வந்து கம்பெனியில் எந்த டூர் விட்டாலும் கண்டிப்பாக வந்து நிறைய நபர்கள் வந்து நம்ம இதை வந்து உணர்த்தணும், காட்டணும்ன்ட்டு எனக்குள்ள நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறணுன்ற மாதிரி வந்து நான் யோசித்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பிளான் பண்ணி கரெக்டாக வந்து கொண்டுகணும் போனோம் அப்படின்றதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே எனக்கு நானே கேள்வி கேட்டு போய்கிட்டு இருக்கிறேன். யாரும் சொல்கிறது கிடையாது, நானே வந்து என்ன நானே கேள்வி கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு என் மனசாட்சி வந்து என்கிட்ட பேசுது. அந்த மாதிரி வந்து என்னை மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அட்வைசர் போர்டு லீடருங்க தான். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து சொல்லி கொடுத்து நம்மளை வந்து கொண்டுகின்னு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. நிறைய நிறுவனத்தில் போய் வந்தாலும், நிறைய நிறுவனத்தில் கற்றுக்கினாலும், ஆனால் இதில் தான் நான் சம்பாதிக்கிறேன். அதாவது இதில் நிறைய கற்றுக்கிட்டே சம்பாதிக்கிறேன். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் கம்பெனியில் வந்து போயிட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு முதலீடு இல்லாமல் 100% வருமானம் ஆரோக்கியத்தை நம்பி இது உள்ளே வரப்போகிறோம். நம்ம கட்டக்கூடிய பணம் வந்து 1 ரூபா கூட வேஸ்டேஜ் கிடையாது. 10,000 ரூபா கட்டணும், 14,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கிடச்சிது. அதனால் நம்பிக்கையோடு எல்லா நபருக்கும், உலக இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களுக்கும் நம்ம வந்து இது கொடுக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட்டு ஒவ்வொரு மனதிலையும் வரணும். ஏன்னா எந்த குடும்பத்தையும் கெடுத்துட்டு நம்ம சம்பாதிக்க போகிறது கிடையாது. நீ வெளி உலகத்தெல்லாம் இன்றைக்கி எத்தனையோ நடக்குது. இன்றைக்கி 10 நாளாக வீட்டில் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அனுபவம் வந்து கிடைக்குது, ஒவ்வொருத்தர் குடும்பமும் எப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து வாய்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மை லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா தன் கூட பிறக்காத ஒரு சகோதரன் போல் நம்மளை வந்து பார்த்து அன்போடு ஆதரவோடு நம்மளை வந்து அரவணைச்சு இப்படி தான் வாயணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயமும். அது சொல்லும் போது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து அனுபவித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல், குற்றாலம் டூரு, அதுக்கடுத்து கேரளா டூரு, இந்த மாதிரி வந்து நானும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் என்னை கூட்டும் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் கூட்டும் போய் காட்டியிருக்கிறாங்க. நான் வந்து அந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கலனா எனக்கு வந்து கிடைச்சே இருக்காது, அதை பார்க்கக்கூடிய தருணமே எனக்கு கிடையாது. அந்த மாதிரி இந்த அட்வைசர் போர்டு லீடருங்க வந்து ஒவ்வொரு இடமும் புதுமையான விஷயத்தை வந்து யோசித்து யோசித்து நம்மளை வந்து கூட்டின்னு போயிட்டு பிரம்மாண்டமாக வந்து காட்டுறாங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்து மேலே அக்கறை காட்டுறாங்க, நம்மளுடைய வருமானத்தில் அக்கறை காட்டுறாங்க. வாரம் வாரம் என்ன வருமானம் வந்திருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க, என்ன வருமானம் வாங்க போகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அப்பா அம்மா கூட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயத்தை வந்து இவங்க வந்து பண்ணும்போது எனக்கு
பெருமிப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த அட்வைசர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து அவருடைய விஷன் இன்றைக்கி பெரிய லெவலில் கொண்டுன்னு போகக்கூடிய ஒரு லெவலில் கொண்டு எனக்கும் மனசில் வந்து தோன்றுது. நம்ம அட்வைசர் போர்டு மீட்டிங் இனிமேல் வந்து பாரியில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே கொடுப்பாங்களான்றது வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து 100% ஒவ்வொருத்தரும் வந்து, அதாவது சிற்பி எப்படி சிலையை செதுக்கிறாங்களோ அந்த மாதிரி செதுக்கி அட்வைசர் போர்டு மெம்பருங்களை வந்து உருவாக்கின்னு வராங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரிய லெவலில் எல்லாரும் சாதிக்கலாம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்றது அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது நிச்சயம் இப்போ தான் வந்து நம்ம வந்து ஒன்றுபட்டு பெரிய லெவலில் சாதிக்க போகிறோம். தேங்க்யூ 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 சார்.